இந்த வீடியோவில் ஸ்கூல் எஜுகேஷன் நீட் ஜேஇ எக்ஸாம் டெஸ்ட் 9ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் நம்பர் 17. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டினை பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர் அப்டைன் பை, இது வந்து அப்படியே என்ன காம்பவுண்ட்னு கொடுக்கல, ஆனால் தமிழ் மீடியம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ் டூபியூட்டினை புரோமினேற்றம் செய்யும்போது கிடைக்கும் புறவெளி மாற்றங்களின் எண்ணிக்கை. இது இங்கிலீஷில் எப்படி இருந்துருக்கணும் அப்படின்னாக்கா, த நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்டைன் பை புரோமினேஷன் ஆஃப் டிரான்ஸ் டூபியூட்டின் இஸ். இப்படி இருந்திருக்கணும். ஸோ க்வெஸ்சன் வந்து, டிரான்ஸ் டூபியூட்டினை வந்து நீங்கள் புரோமினேஷன் பண்ணும்பொழுது எந்த விதமான ப்ராடக்ட் கிடைக்கும், அந்த ப்ராடக்டில் வந்து உள்ள இந்த புறவெளி மாற்றங்களோட எண்ணிக்கை எவ்வளவு. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்னாக்க, இது பியூட்டீன், 4 கார்பன் இருக்கணும், 2 பியூட்னா 2வது கார்பனில் டபுள் பாண்டு. ஸோ இது CH3 HCH3, இது வந்து 2 பியூட்டீன். இப்போ நம்ம டிரான்ஸ் டூபியூட்டின் அப்படிங்கிறது இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்கிற இந்த 4 குரூப்பில் 1 CH3 குரூப்பு, 1 CH3, இன்னொன்று ஹச். ஸோ CH3 பார்த்தீங்கன்னாக்க இப்படி ஆப்போசிட் சைடு இருக்கும், இதுதான் டிரான்ஸு. அதே மாதிரி ஹைட்ரஜன் எப்படி இருக்குனாக்க இப்படி ஆப்போசிட் சைடு இருக்கும். ஸோ இதுதான் அது டிரான்ஸு டூ பியூட்டீன், டிரான்ஸ் டூ பியூட்டீன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த டிரான்ஸ் டூ பியூட்டினை புரோமினேஷன் பண்ண போகிறோம், BR2 சேர்க்க போகிறோம். ஸோ BR2 சேர்க்கும்போது நீங்கள் இந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு பக்கம் மைனஸ் ஆகும், ஒரு பக்கம் ப்ளஸ் ஆகும் மாறும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு இந்த சி பை பாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 கார்பன் சுற்றி இந்த 2 குரூப்பும் இங்கே பாருங்கள், இது CH3 எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அதே மாதிரி இங்கேயும் CH3 இருக்கும், அதே மாதிரி இங்கே ஹச் இருக்கும், இங்கே ஹச் இருக்கும். இந்த BR2 இருக்குது பாருங்கள், இந்த BR2 வந்து எப்படி ஆட் ஆகும், BR ப்ளஸ்ஸு BR மைனஸ், இங்கே ஒரு BR வந்து இப்படியும், இன்னொரு BR வந்து இப்படியும் ஆட் ஆகும். இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன அமைப்புனாக்க, நான் சாகாஸில் எழுதியிருக்கேன். இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மீசோ காம்பவுண்டாக அப்டைன் ஆகும், மீசோ காம்பவுண்ட் தான் நமக்கு கிடைக்கும், மீசோ அமைப்பில் தான் இருக்கும். இதோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஒப்பட்டோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இதை ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் போட்டோம்னாக்க இது நம்பர் 1, 2, 3, 4 கார்பன். ஸோ 4 கார்பனும் இங்கே வந்து CH3 நம்பர் 1 இருக்கிறது, நான் அதே கலரில் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த CH3 இங்கே CH3, அதே நேரத்தில் இங்கே ஹச்சு, இங்கே ஹச்சு, இது BR, இது BR, இதுதான் வந்து மீசோ அமைப்பு. இந்த மீசோ அமைப்பில் நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு சென்டர் ஆஃப் சிம்மெட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மீசோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சென்டர் ஆஃப் சிம்மெட்ரி இருக்கிறதுனால, சென்டர் ஆஃப் சிம்மெட்ரி இருக்கிறதுனால இது வந்து வேறு ஐசோமரை ஃபார்ம் பண்ணாது. ஸோ இது நம்பர் ஆஃப் ஐசோமர் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு ஐசோமர் தான், வேறு எது ஃபார்ம் பண்ணாது. இதில் வேறு என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட், இது வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். இந்த ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் ஏன்னாக்க, இதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கும். இதில் லைட்டை பற்றி, இது வந்து ஒரு இந்த கார்பனும் இந்த கார்பனும் கைரல் கார்பன் தான், ஆனால் இது ரைட் சைடு சுற்றிடுச்சுன்னா இது லெஃப்ட் சைடு சுற்றிடும், ரைட்டுங்களா. அதுதான் இது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 2.3 டைப்ரோமோ பியூட்டைன்.
நம்ம எடுத்துருக்கிற இந்த ப்ராடக்ட் காம்பவுண்டு, இந்த ப்ராடக்ட் காம்பவுண்டில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு சிஹெச் த்ரீ, அப்புறம் சி, இந்த பிஆர் ஆப்போசிட், அதாவது ஆன்டி அடிஷனில் ஆட் ஆகி இப்படி இருக்கும். இந்த ஹெச் பாருங்கள் ஆப்போசிட் இருக்கும், இந்த சிஹெச் த்ரீயும் இந்த சிஹெச் த்ரீயும் ஆப்போசிட் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சென்ட், இது வந்து நியூமன், இது வந்து நியூமன், இந்த நியூமனில் பாருங்கள் இப்படி அழகாக எல்லாம் ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் என்ன இருக்குனாக்க இதுதான் இந்த ரெண்டு கார்பன் தான் பாருங்கள், இந்த ரெண்டு கார்பன். ஸோ இந்த ரெண்டு கார்பனும் இது வந்து இது இப்படி வச்சிங்கனாக்க இது வந்து சாகாஸ், சாகாஸ், இது வந்து நியூமன். இப்போ இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு சென்டர் ஆஃப் சிம்மெட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ சென்டர் ஆஃப் சிம்மெட்ரி ஃபார்ம் ஆகிறதுனால இதோட நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஐசோமர் இதில் வந்து எத்தனை இருக்கும், ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.